வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் புன்சிரிப்பு வாழ்க வையகம். நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் பார்க்க போறோம். கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வாமிட்டிங்கை எப்படி எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கு என்ன ரெமெடிஸ்ன்றத என்னோட அனுபவத்தை வச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோசி சேனல் மடாசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல சொல்லக்கூடிய மூணு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எனக்கு உண்மையிலே பலன் அடிச்ச என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்க. முதல் மூணு மாசத்துல இருந்து ஒரு அஞ்சு மாசம் வரைக்கும் அதிகமா வாமிட்டிங் இருக்கும். சோ அந்த டயத்துல நீங்க இந்த ஆல் பக்கோடா பழத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் பக்கோடா பழம்ன்றது பிளம்ஸ் பழம் காஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பழம். இதோட விலை 1 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நாட்டு மருந்து கடை, ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுற கடையிலலாம் இது கிடைக்கும். ஸோ இது புளிப்பு சுவையோட இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் நல்லாவே குறையும். டிப் நம்பர் 2, எனக்கு ஒரு பாட்டி இந்த டிப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்பவே அருமையாக எனக்கு வேலை செஞ்சிச்சு. என்னோட அனுபவத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டிப்புன்னு சொல்லணும்னா, அந்த வெத்தலையை யூஸ் பண்ணி நான் வந்து வாமிட்டிங் சென்சேஷன்லேருந்து ரொம்பவே நல்லா தப்பிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். எப்போ இந்த வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு அதிகமாக இருக்கிறப்பலாம் இதில் ஒரு அரை வெத்தலை கிள்ளி வாயில் போட்டு மென்று அந்த சாரை விழுங்கிடுவேன். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினீங்கன்னா ஒரு 20-25 பீஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா வாடாமல் இருக்கும். எப்போலாம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கோ அப்பெல்லாம் 1-2 எடுத்து வாயில போட்டு மென்னுட்டே வாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு அந்த காம்பினேஷன்ல சாப்பிடக்கூடாது, வெறும் வெற்றிலைய மென்னு சாறு முழுங்கணும். அடுத்தது தேர்ட் டிப் பார்க்க போறது நெல்லிக்காய். மழை நெல்லிக்காய் கிடைச்சாலும் சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டியாவும் ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கிறது வந்து சின்ன நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ நெல்லிக்காயில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஸோ கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்க நீங்க அதிகமா மாதுளம்பழம், ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிட சொல்லி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க இந்த ஆல்பக்கோடா பழம் யூஸ் பண்ணுங்க, புளிப்பு சுவை உடையது. வெற்றிலை யூஸ் பண்ணுங்க, அது கூட இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய காமனான விஷயம் லெமன் உடைய ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.